ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்கு ஆசை. இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனாட்ட விஜய் ரொம்ப கோபமாகவே கேட்குறாங்க. ஏண்டி நீ ஒருத்தி இந்த வீட்டுக்கு வந்தது பார்த்தாதா, உன் தங்கச்சியும் சேர்ந்து இங்கே வரணும்னு குடும்பமே பிளான் போட்டிங்களா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு மீனா பதறி போகிறாங்க. என்ன இது அத்தை, மறுபடியும் இன்னைக்கு கிளப்பிட்டாங்களே அப்படின்ட்டு. என்ன அத்தை, நேற்று தானே அத்தை எதுவுமே எங்கள் குடும்பத்தை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டீங்க, இப்போ மறுபடியும் ஒரு புது பிரச்சனையை ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க மீனா. ஏண்டி நானும் ஆரம்பிக்கிறேன், நீங்கள் தான், உன் தங்கச்சி தான் புதுசாக பிரச்சனையை ஆரம்பிக்கிறா அப்படிங்கிறாங்க. மீனா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடி பார்க்குற, உன் தங்கச்சி ரவி கூட ஏன் பேசுகிறா, அன்னைக்கே நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறாங்க. அது சரி, உங்ககிட்ட சொல்லி என்ன புண்ணியம், நீனே தான் ஐடியா கொடுத்துருப்ப ரவியை வளைச்சி போடுறே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன உடனே மீனா கோவம் வந்துடுது. ஏன் இப்படி தப்பாக பேசுறீங்க, அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டாக தான் பேசுகிறாங்க பழகுறாங்க, உங்கள் பார்வை தான் தப்பாக தெரியுது அப்படிங்கிறாங்க மீனா. சொல்லுவடி சொல்லுவ, என் பார்வை தான் தப்பாக தெரியுதா, அது சரி நீயே தான் மீனா உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லியிருப்ப, பேசு ரவி கூட இந்த வீட்டு பணக்கார வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்ப அப்படிங்கிறாங்க விஜய். இங்கே பாருங்க அத்தை, நான் என் தங்கச்சிட்ட இந்த மாதிரி சொல்லி கொடுத்தேன் நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க கோவமாகவே. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போதே முத்து வந்துடுறாங்க. என்ன மீனா, மறுபடியும் எங்கள் அம்மா ஆரம்பிச்சிட்டாங்களா, நீங்கள் பேசுனதெல்லாம் நான் கேட்டுதான் இருந்தேன், எங்கள் அம்மா பேசுகிறதா நீ காதலே வாங்கிக்காத, அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக தான் பழகுறாங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க முத்து. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், நீங்கள் மீனாவை மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தையே சேர்த்து வச்சு அசிங்கப்படுத்துறீங்க, இது உங்களுக்கு நல்லதாக படுதாமா அப்படிங்கிறாங்க. அப்படி நீங்கள் கண்டிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பிள்ளை ரவியை கூப்பிட்டு வச்சு பேசுங்க, எதுக்கு தேவையில்லாமல் ஏன் பொண்டாட்டியை பற்றி பேசுறீங்க அப்படிங்கிறாங்க. டேய் தேவையில்லாமலாம் நான் பேச முடியாது, நான் ரவிட்டெல்லாம் கேட்க மாட்டேன், ஆனால் ரவி கூட இவ தங்கச்சிக்காரி வண்டியில் போயிருக்கா, அதனால தான் நான் கேட்குறேன் ஏன் வந்தாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ரவி வர்றாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. முத்து சொல்கிறாங்க, நீ ஏதோ மீனா தங்கச்சி கூட சுற்றி தெரிஞ்சேன்னு சொல்கிறாங்கடா, அம்மா சத்தம் போடுறாங்கடா, மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்கடா, என்னன்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க முத்து. ஐயோ அண்ணா, அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருந்துச்சு, நான் பாவம் சரி அண்ணியோட தங்கச்சிங்கிற காண்டி கூட்டி கொண்டே விட்டு வந்தேன்ண்ணா, வேறு ஒன்றுமே இல்லைண்ணா, எங்களுக்குள்ள எந்த ஒரு தப்பான எண்ணம் இல்லை, வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. போதுமாம்மா இது போதுமா அப்படின்னு டக்குன்னு முத்து விஜயா பார்த்து கேட்குறாங்க. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.